ஹாய் கைஸ் சினிமா சேனலில் இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு சாயங்காலம் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலியமாக ஃப்ரீயாக கன் ஸ்கின் நம்மளுக்கு ஸ்கேர் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நம்மளுக்கு வரப்போகிற ஃப்ரீ ஈவெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு விசி ஈவெண்ட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த விசி ஈவெண்ட்டில் நம்மளுக்கு குளோவலி எமோட் எல்லாமே ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரீயாக டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். முடிச்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்மளுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்மளுக்கு வர போகிற நீ விசி ஈவெண்ட் இதில் நம்மளுக்கு ரெண்டு குளோவால், ஆமாம் ரெண்டு குளோவால் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபீமேல் பண்டில், அது போக நம்மளுக்கு பெட் எல்லாமே ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மூணு எமௌண்ட்டு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு நாலு ரிவார்டாக ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நியூ குளோவாலும் வந்திருக்கு. இந்த நியூ குளோவால் யாரும் பை பண்ணிக்கிடுங்க. யாருக்கிட்டையுமே இந்த குளோவால் இருக்காது. நாளைக்கு நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க, அதனால் அந்த குளோவலை நம்ம பை பண்ணிக்கிட்டோம். அது பக்கத்துலேயும் நம்மளுக்கு பேக் பேக்கு, அது போக ஸ்கேபோர்டு, இது மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொன்றும் பை பண்ணிக்கிட வேண்டியதான். இதில் நம்மளுக்கு எந்த பெட் இல்லையோ அதை நம்ம பை பண்ணிக்கிட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேரஷூட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கார் ஸ்கின்னு, இது மாதிரி ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு எந்தெந்த ஐட்டம் வேணுமோ அதை தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிடுங்க. பண்டல் வகையில் உங்களுக்கு எந்த பண்டல் உங்கள்கிட்ட இல்லையோ அந்த பண்டல் மட்டும் சூஸ் பண்ணிக்கிடுங்க. இருக்கிறதுல என்கிட்ட வந்து இல்லாத பண்டல் தான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். குளோவல் பொறுத்தளவு நம்மள்கிட்ட யார்கிட்டுமே இருக்காது, அந்த குளோவல் சூஸ் பண்ணிக்கிடுங்க. பண்டலும் ஃபீமேல் பண்டல் யார்கிட்டுமே இருக்காது, அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கன் ஸ்கின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு பேண்ட் ஸ்கின் வந்து ஒரு க்ரீன் கலரில் வாட்டர் மேலான ஒரு ஸ்கின் உண்டு. அது ஒரு ரொம்பவே ரேரான ஸ்கின்னு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 500 டைமண்டில் வந்துருந்து இப்போ நம்மளுக்கு அதை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த நாலு ரிவார்டுமே நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு விசி ஈவெண்ட் அப்படிங்கிற ஈவெண்ட்டுகள் கொண்டு வந்துருவாங்க. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு டெய்லி மிஷின் தான், அதாவது லாக்இன் ரிவார்டு ப்ளே பண்ணுற மூலியமாக உங்கள் ஃப்ரெண்டு கூட ப்ளே பண்ணுறது, மூணு கேம் ப்ளே பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் ஸ்டார் கலெக்ஷன் பண்ணணும். எவ்வளோ ஸ்டார் கலெக்ஷன் பண்ணுறீங்களோ, 100 ஸ்டார் கலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாலு பொருளில் ஒரு பொருள் கொடுப்பாங்க. ஒருவேளை 200 ஸ்டார் கலெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம். 400 ஸ்டாருக்கு மூணு பொருள், இதை மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நாலு பொருளுமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட் 10 நாள் இருக்குது. ஒரு சூப்பரான ரிவார்டை நம்மளுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் வந்திருந்து, அதாவது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கன் ஸ்கின்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலியமா ஃப்ரீ ரிவார்டு, அதில் நம்மளுக்கு மேஜிக் கியூப் இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு கன் ஸ்கின்னே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டைமண்ட் கொடுத்து வாங்கினாலுமே நம்மளுக்கு கன் ஸ்கின் கிடைக்கிறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்கேர் நம்மளுக்கு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது கூட நம்மளுக்கு கஸ்டம் கார்டு, வெப்பன் வச்சர், டைமண்ட் வச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதான், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைனா நீங்களே இன்னொரு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் அதில் சென்ட் பண்ணி அதிலிருந்து உங்களோட கேமை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விளாண்டு ஒரு 7 லெவல் கொண்டு வந்தாலே போதும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிடலாம். ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் ஆஃப் கோல்டு ஆப் இருக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட யூஐடி, ஃப்ரீ ஃபயரோட யூஐடி நேம், அதை ரெண்டு நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண அடுத்த செகண்ட் ஃப்ரீயாக டைமண்ட் கிளைம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு கேம் விளையாட சொல்லுவாங்க. அந்த கேமில் லாண்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ டைமண்ட் 100 டைமண்ட்லேருந்து 500 டைமண்ட் வரை கொடுப்பாங்க. அது அப்படியே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடிக்கு அப்படி நீங்கள் கிளைம் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க எல்லாருமே ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்டு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு ஸ்கேர் பர்மனண்டானு கேட்டிங்கன்னா அங்கே தான் வைக்கிறாங்க கரீனா. நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக 14 நாளைக்கு மட்டும்தான் ஸ்கேர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 14 நாளைக்கு ஸ்கேரு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்கேர் பொறுத்தளவு ரொம்பவே ரேரான ஸ்கேரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்மளுக்கு ஈஸியானதான். அழகாக நம்ம வந்து ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலியமாக ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டாக கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.